பாருங்க, ஒரு படம் துருவ நட்சத்திரம், எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய படம். காரணம், அந்த டைரக்டர் பல கோடி ஏற்கனவே கடனில் இருக்கார். அதில் எங்கால் ஐஸ்வரி கணேசன் ஒன்றில் மாட்டினான். முன்னால் என்ன தோட்டா, தோட்டா எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டமும் இதே மாதிரி தான். அதே டைரக்டர் கௌதமேனன், அது 30 கோடி ரூபா பிரச்சனை. எங்கள் ஐஸ்வரி கணேஷே ஏமாந்து போய் கொடுத்தான், அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் சொந்த பணத்தை அந்த ஃபைனான்ஸை முடித்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஐஸ்வரி கணேஷுக்கு அந்த 25 கோடி இன்ன வரைக்கும் போகலை. இப்படி என்ன தெரில, எனக்கு கௌதமேனன் குறை சொல்ல, நிறைய கடன் அவர் வச்சுருக்காரு. ஃபெடரேஷனில் 60 கோடிக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் பேரில், என்னன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி படங்களில் நடிக்கிறார், 3 கோடி 4 கோடின்னு ஏதோ வாங்குறார். அப்படியாவது அந்த கடன் அடைப்பாரான்னு தெரில எனக்கு. அவ்வளோ பெரிய டைரக்டர். இப்போது வருஷத்தில் 30 பெரிய நடிகருடைய படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஆவரேஜாக சொல்கிறேன், 25லேருந்து 32 படம். அது போக மற்ற நாள் தியேட்டர்லாம் இந்த சின்ன படத்துக்கு தான் கொடுக்குறாங்க. தியேட்டர் இல்லைன்னு சொல்ல, அவங்க பெரிய படம் இல்லாத போது சின்ன படத்துக்கு கொடுத்து ஆகணும், அவங்க தியேட்டர் ரன் ஆகணும். ஆனால் அதில் பல சிரமங்கள் இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நான் சின்ன ப்ரொடியூசர், வாழணும், வளரணும், வெற்றி பெறணுன்றதில் நாங்கள்லாம் பாடுபடுறோம். பல சிரமம் சின்ன ப்ரொடியூசர். ஆனால் அந்த வகையில் இன்றைக்கி யமகாதங்கிறத ஒரு ப்ரொடியூசர், சிங்கப்பூர் சகோதரர், அவர் வந்து துணிச்சலோடு இந்த டைரக்டரை நம்பி பணம் போட்டு படத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வெற்றி பெறணும், உங்கள் அமௌண்ட் திரும்பி வரணும். வந்தால் இவர் அடுத்த படத்தில் தான் போடுவார். எங்கள் ப்ரொடியூசர் வேலையை என்னென்னா, நம்ம படம் போட்டு பணம் வந்ததுன்னா திருப்பி இன்னொரு படம் தான் எடுப்போம். ஆனால் பெரிய நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, இன்றைக்கி 50 கோடி 100 கோடி வாங்குகிறாங்களே, அவங்க எதாவது படம் போடுறாங்களா, இண்டஸ்ட்ரியில் பணம் போடுறாங்களா, அது எங்கேயோ போயிடுது. ஆனால் எங்கள் சின்ன ப்ரொடியூசர்ஸ் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படம் தான். எங்கள் சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான், பட்ஜெட் படம் எடுக்கிறவங்க தான் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பல சிரமம், யாரை நம்பியும் படம் எடுக்காதீங்க. படம் ரிலீஸ் பண்ண நமக்கு தகுதி இருந்தால், நமக்கு அந்த சக்தி இருந்தால் அவங்க படம் எடுங்க. ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு 30 பேர்கிட்டேருந்து எனக்கு பணம் வரணும், 30 பேர்கிட்ட பணம் வரணும். இன்றைக்கி நான் பணம் இல்லாமல் அவஸ்தப்படுறேன். எல்லாம் சின்ன ப்ரொடியூசர், நல்லா வரட்டும் நல்லா வரட்டும்னு கொடுத்துட்டு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்கேன். என் ப்ரொடியூசர் நான் குறை சொல்ல, படம் கையில் இருக்குது, சென்சார் ஆகி இருக்குது, ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா ஃபைனான்ஸ் முடிக்க முடியல, வியாபாரம் இல்லை, தியேட்டர் அட்வான்ஸ் இல்லை. அவ்வளோ சிரமம் இன்றைக்கி ஆயிடுச்சு. இந்த பெரிய படங்கள் 800 தியேட்டர், 900 தியேட்டர்ன்னு எடுத்து சின்ன படங்களை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தியேட்டருக்காரங்களாம் அதுக்கு தான் பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா வருஷத்தில் வர்ற லாஸ் எல்லாம் அதில் அடைக்கிறாங்க. ஆகவே சிரமம் சினிமாவுக்கு இன்றைக்கு தலைக்கு மேலே இருக்குது. அதை தெரிந்து கொண்டு பிஆர்ஓ சொன்னாங்க, மீடியேட்டர் சொன்னார், நம்பாதீங்க. எந்த மீடியேட்டரும் இப்போ பிஆர்ஓவெல்லாம் படத்தை விற்று கொடுக்க முடியாது, எந்த சங்கமும் விற்று கொடுக்காது. நமக்கு சக்தி இருந்தால் தயவுசெய்து இறங்குங்க. படம் ரிலீஸ் வரைக்கும் நீங்கள் தான் பார்க்கணும். அனுபவத்தில் சொல்கிறேன், 40 வருஷம் அனுபவம், நான் எல்லாத்துலேயும் இறங்கிட்டேன். இன்றைக்கி விநியோக சங்க தலைவராக இருக்கேன். என்னுடைய மெம்பர் 500 பேர், அதை 200 பேர் வசதியாக இருக்காங்க, 300 பேர் கஷ்டப்படுறாங்க. படம் எடுத்த மெம்பர்ஸ் 1500 பேர் நம்ம கவுன்சிலில் மெம்பராக இருக்காங்க. அதில் ஒரு 200-300 பேர் நல்லா இருக்காங்க, பழைய படம் எடுத்து எதில் வேறு ஏதோ தேவை சம்பாரிச்சவங்க. பட் இந்த படம் எடுத்தவங்க பூரா கஷ்டப்படுறாங்க. சங்கத்திலேருந்து ஆளுக்கு 5000-7000 நிதி போயிட்டுருக்கு, சங்கம் கொடுக்குது. அதனால் சினிமா இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க,
துணிச்சலோடு நம்மால் இந்த படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் சின்ன படம் வெற்றி பெறுதானா? வெற்றி பெறுது. பெரிய படங்களை விட சின்ன படம் வெற்றி பெறுது. டாடா, குட் நைட், போர்த்தொழில், இன்னும் தம்பி இருகப்பற்று, லவ் டுடே பெரிய கோமாளி படம் வெற்றி பெற்றதால் அதை வச்சு அந்த தம்பியை பண்ணி பெரிய வெற்றி, பெரிய ஹீரோக்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். அற்புதமாக போச்சு. அதனால் கதை நல்லா இருக்கணும். சின்ன படமாக பெரிய படமாக இல்லை, கதை சரியாக இருந்து அதை எடுத்த விதம் சரியாக இருந்து அதை தியேட்டருக்கு கொண்டு போகிற சக்தி அந்த ப்ரொடியூசர்கிட்ட இருந்தால் படம் பண்ணால் வெற்றி பெறும். இந்த படத்தை தம்பி டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கீங்க. ட்ரெய்லர் சூப்பர். ஒரு பெரிய படத்திற்குரிய அத்தனை தகுதியும் இதில் இருந்தது. மூணு பாட்டு கேட்டோம். ஒரு பெரிய படத்துக்கு என்ன தகுதி உண்டோ அந்த பாட்டு இருந்தது. பாராட்டுக்கள். எடிட்டிங், ஃபைட், நடித்த நடிகர்கள் புது நடிகர் மாதிரியே தெரில, சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஆக எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த யமகாதகன் மகா காதகனாக வசூலில் வர வேண்டும். இந்த ப்ரொடியூசரை வாழ வைக்க வேண்டும். அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும். இயக்குனரை கேட்டேன் எத்தனை நாள் ஷூட் பண்ணிங்கன்னு. அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன். ரொம்ப குறைஞ்ச நாளில் பண்ணியிருக்கேன். ரொம்ப குறைஞ்ச நாள், நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த நாளில் பண்ணி இவ்வளோ சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்கார். தம்பி வாழ்க. உங்களை போல் ஆட்கள் டைரக்டராக வந்தால் ப்ரொடியூசர்கள் நிச்சயம் வாழ்வார்கள். யமகாதகன் வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.